அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பதி விலாக் பார்ட் டூ. நம்ம ஏழு ஜென்ம பாவங்களையும் ஏழு நொடியில் தீர்க்கக்கூடிய, ஏழு மலைகளுக்கு மேலே வீற்றிருக்கக்கூடிய ஏழு மலையான பார்க்கறதுக்கு தான் நம்ம அலிப்பிரிமெட்டு ஏற போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக அலிப்பிரிமெட்டு ஏறுறது தான் சொல்ல போகிறோம். எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது, நடுவில் என்னென்னலாம் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். அலிப்பிரிமெட்டு ஏறுற எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்லிப்பர்ஸ் அப்புறமா நம்மளோட லக்கேஜ் எல்லாமே கீழே கவுண்டர்லேயே நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர் லக்கேஜே தூக்கிட்டு வந்திருந்தாங்க, ஆனால் அப்படி தூக்கிட்டு வரதுனால அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். நம்ம லக்கேஜஸ் கொடுக்குற இடத்துலையே பார்த்திங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. அந்த பொருட்களை வாங்கிட்டு நம்ம மலை ஏறத்துக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் அலிப்பிரிமெட்டுடைய ஸ்டார்டிங். இந்த இடத்துல தான் நம்ம பூஜை பண்ணிவிட்டு மேலே ஏறணும். பூஜை பண்ணுறதுக்குள்ளேயே போதும் போதும் ஆயிடுச்சு, ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் இந்த இடத்துலையே. இங்கே தான் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சிட்டு பூவெல்லாம் இங்கே நம்ம சமர்ப்பணம் பண்ணிவிட்டு கற்பூரம் ஏற்றிட்டு இங்கேருந்து பக்தர்கள் எல்லாமே ஏற ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தேங்காய் உடைச்சிட்டு நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கேருந்தே நிறைய பேர் மஞ்சளையும் குங்குமத்தை ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் வச்சு பூஜை பண்ணிகிட்டே வராங்க. அந்த இடத்துல பூஜை முடிச்சுட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த பெருமாளை வணங்கிட்டு இங்கேருந்து நேராக அந்த கோபுரத்துக்கிட்ட போகணும். அங்கேருந்து தான் அலிப்பிரிமெட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடம். இந்த இடத்துல விழுந்து நம்ம வணங்கிட்டு இங்கேருந்து நேராக நம்ம தரிசனத்துக்கு போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு கிருஷ்ணர் கோயில் ஒன்று இருந்துச்சு. கோசாலையை சுற்றி அழகான ஒரு கிருஷ்ணர் கோயில். அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணரை சேவிச்சுட்டு அங்கேருந்து நேராக இந்த கோபுரத்துக்கிட்ட நாங்கள் வந்தோம். நம்ம ராஜகோபுரத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுதான் முதல் கோபுரம், இதுதான் முதல் படி ஆரம்பிக்கக்கூடிய இடம். இங்கேருந்து நம்ம ஏற ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்ம முதல்ல நம்ம டிக்கெட்ஸ் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே மத்தியாவதாரம் முதல்ல இருக்கும், அவரை வணங்கிட்டு நம்ம இங்கேருந்து படியேறலாம். மத்தியாவதாரத்தை தொடர்ந்து கூர்மாவதாரத்தை நம்ம பார்த்தோம். அவரையும் வணங்கிட்டு மறுபடியும் ஸ்டெப்ஸ் ஏற நம்ம ஆரம்பித்தோம். கூர்மாவதாரத்தையும் நம்ம வணங்கிட்டு அங்கிருந்து இரண்டாவது கோபுரமான மைசூர் கோபுரத்தை நம்ம ரீச் பண்ணோம். இந்த மைசூர் கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா 250வது படிக்கட்டுடைய முடிவில் இந்த கோபுரம் அமைஞ்சிருக்கும். ஒவ்வொரு கோபுரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கக்கூடிய இறைவனையும் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வராகர். வராகருடைய சன்னிதானத்துக்கும் அடைஞ்சிட்டோம். அதை தொடர்ந்து நரசிம்மர். நரசிம்மருடைய சன்னதிக்கு ஏறுற வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, அந்தளவுக்கு கால் ஒன்றும் வலி தெரியல. ஆனால் எப்போ நரசிம்மரை கடந்து நம்ம போனோமோ அதுக்கப்புறமா தான் வலி எடுக்கவே ஆரம்பிச்சது. படிக்கட்டு ஏற ஏற பார்த்திங்கன்னா கால் அவ்வளோ வலிக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். இருந்தாலும் ஏற முடியாமல் ஏறின மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கும்போது அங்கே கடை வச்சிருக்கிற ஒருத்தர் அவங்க தலைமையில் சிலிண்டர் தூக்கிட்டு போயிட்டுருக்கிறத பார்த்த உடனே ஆடி போயிட்டோன்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளால் சாதாரணமாகவே ஏற முடியல, அவங்க தலைமையில் சிலிண்டர் வச்சுட்டு எப்படி ஏறுறாங்களோ அப்படின்னு இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சுற்றிலும் ரசிச்சுக்கிட்டே போனோம். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம படியை விட்டு விட்டு ஏறக்கூடாது, ஒவ்வொரு படியாக தான் ஏறணும். அதே மாதிரி மேலே பார்க்கும்போது தலையை சுற்றுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு வழியாக வாமனர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். பகவான் வாமனன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் வந்து இருக்குது. கீழேருந்து இருந்தாலுமே இங்கே வாமனாவதாரத்துக்கு அப்புறமா தான் நிறைய கடைகள் இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மலைக்கு மேலே தெரியும். இங்கேருந்து நீங்களே பாருங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எங்கே வரைக்கும் போகுதுன்னு.
அங்கே வரைக்கும் இப்போ நம்ம போகணும். அங்கே வரைக்கும் நம்ம போய் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா கல்லி கோபுரத்துக்கிட்ட நம்ம போய் ரீச் ஆகும். கல்லி கோபுரத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இந்த கல்லி கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருமலையை தூரத்துலேருந்து பார்க்கும்போது திருநாமம் தெரியும், அந்த கோபுரம் தான் இது. இது எத்தனாவது படிக்கட்டு அப்படின்னா 2083வது படிக்கட்டில் இந்த கல்லி கோபுரம் அமைஞ்சிருக்கு. இந்த கல்லி கோபுரத்துக்கு பக்கத்திலேயே மூடப்பட்ட ஆஞ்சநேயர் கோவில் ஒன்று இருந்துச்சு. அவரையும் வணங்கிட்டு கல்லி கோபுரத்தை கடந்து நாங்கள் நடக்க ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிடி ஜலப்பிரசாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ஓ வாட்டர் சிஸ்டம் எல்லா இடத்துலையுமே வச்சுருந்தாங்க. இது திருமலை எல்லா இடத்துலையுமே இருக்குது. அது ரொம்ப அற்புதமான ஒரு யோசனைங்க. ஏன்னா அது இருக்கிறதுனால நம்ம மலை ஏறும்போது சிரமம் தெரியாமல் நமக்கு இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃபன் கடைகள், பேக்கரி எல்லாமே இருந்துச்சு. இந்த இடத்துல நிறைய பேர் ரொம்ப நேரம் உக்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போனாங்க. ஏன்னா அந்தளவுக்கு முடியல. 2083 படிக்கட்டு அப்படின்னா சும்மாவா? கல்லி கோபுரத்தை கடந்து அந்த கடையோடு தொடர்ந்து வரும்போது இங்கே பரசுராமருடைய சன்னிதானம். அதை வணங்கிட்டு நம்ம மறுபடியும் நம்மளோட பயணத்தை ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த கல்லி கோபுரத்தை கடந்த உடனே கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் படிக்கட்டு எல்லாமே இருந்துச்சு. இந்த படிக்கட்டு ஒன்று ஏறத்துக்கு அவ்வளோ சிரமமாக தெரியல. கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்குமோன்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் அப்படி தான் கிடையாது. போக போக இதுவும் வேறு மாதிரி மாறிச்சு. இங்கே இந்த இடத்துல நாங்கள் போகும்போது ஒரு விஷயத்தை கவனித்தோம். என்ன அப்படின்னா, சைட்லலாம் இருக்கிற கல்லெல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. எதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்காங்க கொஞ்சம் நேரம் சந்தேகம். அப்புறமா தான் தெரிஞ்சது, அந்த கல் எல்லாமே அடுக்கி வச்சாங்க அப்படின்னா எத்தனை கல் அடுக்கி இருக்காங்களோ அத்தனை அடுக்கு வீடு அவங்க வந்து கட்டுவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா செங்கலை கூட எடுத்து அடுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே செங்கல் எடுத்து அடுக்கக்கூடாதான், அங்கே மலையோட கல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து தான் அடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. முடிஞ்சால் நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். மலை ஏறினது 10 ஏப்ரல். அன்றைக்கி ஸ்ரீராம நவமி. அன்றைக்கி ராமருக்கு அலங்காரம் செஞ்சுருந்தாங்க. ராமரை வணங்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஃபுல்லாக கூட்டம், எல்லாருமே ஒரு இடத்துல கூடி ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி என்ன தான் பார்க்குறாங்கன்னு பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது, எல்லாமே அழகழகான மான்கள் நிறைய இருந்துச்சு. சரியாக பார்த்தீங்கன்னா இது ராமர் சன்னதிக்கு முன்னாடியே இந்த மான்கள் எல்லாமே இருந்துச்சு. அழகாக இந்த மான்களுக்கு பக்தர்கள் எல்லாமே உணவு கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த கூட ஃபோட்டோஸ் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நடுவில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரியாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ராமர் சன்னதியை தொடர்ந்து பலராமருடைய சன்னதி. பலராமர் சன்னதி அவரை தொடர்ந்து போகும்போது நமக்கு இங்கே கிருஷ்ணருடைய சன்னதி. பகவான் அவ்வளோ அழகாக இருந்தார் இந்த இடத்துல. கிருஷ்ணரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்தார். கிருஷ்ணர் இங்கே இருக்கக்கூடிய இடத்துல நிறையா வண்டிகளோட சத்தம் கேட்டுச்சு. அப்போ தான் தெரிஞ்சது நம்ம ஹைவே கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு. ஏன்னா இந்த ஹைவேவை தாண்டியும் நிறைய படிக்கட்டுகள் இருக்குது, அதனால் ஹைவே பக்கத்தில் நெருங்கிட்டோன்னு தெரிஞ்சது. அதை தொடர்ந்து ஹயக்ரீவர். ஹயக்ரீவருக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயரோட சன்னதி. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ஆஞ்சநேயரை வணங்காமல் நம்ம வந்திருக்க மாட்டோம். இந்த ஆஞ்சநேயர் எங்கே இருப்பாருன்னு நாங்கள் தேடிட்டே வந்தோம். கடைசியில் இங்கே தான் இருந்தார். இங்கே வந்து மணியை கட்டி ஆஞ்சநேயரை வணங்குறது இங்கே ஒரு வழக்கமாக இருக்குது. அது நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஆனால் இங்கே விளக்கு வந்து ஏற்றக்கூடாது. இதை தொடர்ந்து நம்ம அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தை பற்றி நான் கேள்விப்பட்டேன். இந்த மண்டபம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு மண்டபம். இது எதுக்காக கட்டியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் நடந்து டயர்டானவங்க அங்கே கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த மண்டபத்தை அங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு மண்டபம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னதான் கால் வலி எடுத்தாலும் அந்த இடத்துல நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூட வைப்ரேஷனே வேறு லெவலுங்க. அது சொன்னால் புரியாது, அந்த இடத்துல இருந்து அனுபவித்தா மட்டும்தான் புரியும். சூப்பரான ஒரு வைப்ரேஷன்.
அதை தொடர்ந்து நாங்கள் போக போக பார்த்திங்கன்னா ஹைவேக்கு பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். ஹைவேக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, சுற்றிலும் காடு. அந்த காடு வரும்போது தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இங்கே முன்னாடி லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோயில் இருக்குது. இந்த லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2850 படிக்கட்டுடைய முடிவு தான் லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோயில். இதை தொடர்ந்து நம்ம வந்து ஹைவேல வந்து நம்ம போகணும். அதாவது இதை தொடர்ந்து நம்ம ரோட்டில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே தான் லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமி கோயில். இதை தொடர்ந்து நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரைட் சைடில் மேலே இடத்துக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அங்கே ஏறி தான் நம்ம நடக்கணும். ரோட்டில் நடக்கக்கூடாது, இங்கே சைட்லேயே நம்ம நடந்து தான் போகணும். அங்கே நடக்க நடக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு மலைகளுக்கும் நடுவில் வச்சிருக்கிற அந்த ஆர்ச் தெரிஞ்சது. அங்கே நம்ம மலை மேலே அந்த ஹைவேல நடக்கும்போது சுற்றிலும் இருந்த காட்சிகள் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. உண்மையாகவே பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக நடந்து வரும்போது இது எல்லாமே ரசிக்கணும், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், நமக்கு தூரமாக ஒரு சின்ன கோபுரம் ஒன்று தெரியும். அந்த கோபுரத்துக்கிட்ட தான் இப்போ நம்ம போக போகிறோம். அங்கேருந்து மறுபடியும் நமக்கு படிக்கட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மோகாலமிட்டு கல்லி கோபுரம் அப்படின்ற இந்த கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய படிக்கட்டு பேர் மோகாலமிட்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. ஏன் அப்படின்னா, இங்கே முட்டி போட்டுகிட்டே தான் இந்த படிக்கட்டை நம்ம கொஞ்சம் தூரம் ஏறணும். இந்த படிக்கட்டு வந்து பார்த்திங்கன்னா 2910 படிக்கட்டு. இங்கேருந்து மறுபடியும் நம்மளுடைய பயணம் ஆரம்பிக்குது. இங்கேருந்து ஏறும்போது பார்த்திங்கன்னா தசாவதாரங்கள் முடிஞ்சு 12 ஆழ்வார்களுடைய சிலைகள் இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா அலிப்பிரிமிட்டு 9 கிலோமீட்டர். இந்த 9 கிலோமீட்டரும் எங்களுக்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னா, நாங்கள் காலையில் 10:30 ஆரம்பித்தோம், நாங்கள் முடிக்கிறதுக்கு 5:30 ஆச்சு. ஏன்னா நடுநடுவில் ரொம்ப நேரம் நின்று கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் நம்ம வந்தோம். இங்கே ஆழ்வார்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு மேலே ஏற ஏற பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம இறுதியான படிக்கட்டுக்கு வந்துட்டோம். அதாவது 3550 படிக்கட்டு. அதை முடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள. அலிப்பிரிமட்டி ஏறி முடித்தது ஒரு சாதனை மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் அலிப்பிரிமட்டி ஏறிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்ட் 3 நம்ம தரிசனம் பண்ணது, தரிசனம் பண்ணும்போது ஏற்பட்ட அனுபவங்கள், தரிசனத்துக்கு போகக்கூடிய டைமிங், எந்த மாதிரி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க, இன்னும் அதை பற்றி கொஞ்சம் விவரமாக பார்ட் 3 நம்ம பார்ப்போம். நம்ம சேனல் பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.